அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு இருக்கு பார். எடுங்க வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவோம். வாட்ஸ்அப்பா வாட்ஸ்அப் குட்டி குட்டி ஏறாவெல்லாம் தடவிட்டீங்கண்ணா. எவ்வளோ நேரம் இது தடவணும்? எவ்வளோ நேரம் தடவுவீங்க? காலையிலேயே அஞ்சு மணிக்கு இறங்கிச்சு. அது முள்ளு கையில குத்திடாதா? போயிட்டாங்க. கையில செருப்பு அக்கா, இது எவ்வளோன்னு கொடுப்பீங்க? எவ்வளோன்னு கொடுப்பீங்க? ஒரு கிலோ 50 ரூபா வச்சு கொடுப்பீங்க. நல்ல உயிரா இருக்கு, விற்கலாம் போல இருக்கு அதிக விலைக்கு. சென்னையிலலாம் இது வந்து எவ்வளோ தெரியுமா? ஒரு கிலோ 500 ரூபாயிலிருந்து 600 ரூபா இருக்கும். இந்த மாதிரி ஆத்து ஏறாலாம். ஆமாம், இந்த பேக் வாட்டர் ஏறா தானே இது? அதான் அதிக வெள்ளை தான். இதுவே இவ்வளோ உயிராக கிடைக்காது எங்களுக்கு. அது ஆயிடும் 4 நாள் 5 நாள். ஆஹா, நான் வாங்க மாட்டேன். நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த எறா குட்டை, எறா ஹேச்சரி, அது நான் வாங்க மாட்டேன். நான் இந்த மாதிரி கோவளம் நாங்கள் ஒரு மார்க்கெட் இருக்குது அங்கே வந்துட்டு அதை பார்த்து தான் நான் வாங்குவேன். இங்க இருந்தா? ஆமா ஆமா. பழவேற்காட்டில் வேடரா அவங்க? ₹250 சூப்பர் ஏறா வச்சது. எல்லாம் தண்ணி ஊத்துறாங்க இப்போ. கையில் குத்திருமே இவ்வளோத்தையும் அலசுனா. சாக்கு போட்டிருக்கு. காலையில் டிஃபன் என்ன? இட்லி ஒரு மாதிரியாக இருக்கிறது. இது ஏதோ கார சட்னி, தேங்காய் சட்னி. நம்மளே போட்டு சாப்பிட்டுக்கலாமா தம்பி? நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாமா? ஆ, மீன் குழம்பு. நேற்று வச்ச மீன் குழம்பு இங்கே இருக்கும். தோர்க்கே நேற்று வச்ச மீன் குழம்பு அடியில் கிடக்கு. தண்ணி பாட்டு பாடிங்க வா. இல்லையா ஓடுற ஈரு வர சாய் ரூபேஷ் பாட்டு பாடு. ஐயோ, நாலு ஆட்ட முடியுது. வெளியே போயிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கிடைக்காது பால், வெளியே போயிடுச்சுன்னா கிடைக்காது. ஆ, கிடைக்காது. வேற பால் வாங்கிப்பியா? மூக்கல என்ன? மூக்கல சைக்கிள் யார் அடுத்து? தம்பிது. தம்பி யாரு? அவனதான் தம்பிங்க. ஏய், பால் எல்லாம் வெளியே போடாத. யார் இதை வெளியே எடுத்துட்டு வந்து வச்சது? அப்படியா தம்பி? எல்லாத்தையும் வீசி வீசி அடிக்கிறீங்க. தம்பி ஏதோ சொல்லுது. என்னப்பா தம்பி? தம்பி என்ன என்ன கேட்குற? என்ன இங்கே வாயன் சாய் ரூபேஷ், இங்கே பாரு. ஏய் தம்பி, குட்டி பாப்பா, அட இருடா இங்கே பாருடா. என்ன என்னமோ கேட்டிய, என்னது
பாரு இது என்ன பேரு என்ன கேக்குற செருப்பு போட்டு என்ன என்ன கேக்குற என்ன இங்க பாரு அட பாவி ஏய் தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம் அத. ஆ இல்ல இப்படி வைக்க கூடாது. இத அப்படியே அப்படியே கட் பண்ணி கவர்ல போட்டு காய லெபர் பண்ணி கட்டி வச்சினா 15 நாளைக்கு இந்த காய் இருக்கும். அப்படியே ஃப்ரிட்ஜ்ல. இப்படியே கொண்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சினா இல்ல இல்ல கட் பண்ணி தான் வைப்போம் நாங்க 4-5 கட் பண்ணுவோம். இருக்கா? அத இங்கதே ஒரு காய் கிடக்கு. மாங்காய் எங்க இருக்கு? மாங்காய் அங்க இருக்கு. ரெண்டு காய் போட்டு போறேன். தோ அங்க மொனையில ஒரு மா முனையில ஒரு மரம் இருந்தது அதுவா என்னது முத்திரும் வேஸ்ட் ஆயிடும் அது ரெண்டுமே அது ஒரு ரெண்டு இருக்கு பாருங்க சித்தி அது முத்திரு போயிடுது அதுதான் கௌதமா அதை எடுத்துரு அத வரும் மயில் ஒரே ஒரு மயில் எப்படி வந்திருக்கும் ஜூம் பண்ணுவோமா எந்த வீட்டுக்கு பின்னாடி அப்படியா பாரு மயில்லாம் இருக்குங்க பார்த்து பார்த்து கீழே ஊற்றிட போறீங்க மழை மேகம் மறைஞ்சிச்சு கரெக்டா எடுக்கும் போது மறையுது மாதிரி இவர் நிறுத்த சொல்லுங்க இல்ல இல்ல ஆரம்பிச்சிச்சு பத்தியா இங்கயா பெய்யுது பெய்யுது அப்படியே பெஞ்சிட்டு அந்த லாஸ்ட்ல போகுது லெஃப்ட்ல போகுது அங்க அங்க ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி வர தெரியுது என்ன லைட் ஹவுஸா இருக்கும் அது பப்பாளி மரம் பாருமா எப்படி பூ வச்சிருக்கு இந்த மாதிரி பூ வச்சு நான் பார்த்ததே இல்லையே இங்க பாரு இப்ப சூப்பரா தெரியுது பாரு மழை மேகம் தெரியுதா மழை மேகம் இல்ல மழை பெய்து கொண்டிருக்க மேகம் மழை பொழிந்து கொண்டிருக்கிற மேகம் அது லைட் ஹவுஸ் தானே அது ஏதாவது பீச்சோட லைட் ஹவுஸா இருக்குமா